ஹாய் ஒன் இன்றைக்கான வீடியோ என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பப்பாயை வச்சு ஃபேஷியல் பண்ணதை அந்த இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் பப்பாயை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னு வந்து லைட்டன் பண்ணதுக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கு இருக்கிறதுக்கும் இந்த பப்பாயை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பப்பாயை வந்து நல்லா தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பப்பாயை வந்து நான் தோல்லாம் நல்லா சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்லைஸ் பண்ண பப்பாயை எடுத்து மிக்ஸி தாரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஒரு ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாரியே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த பப்பாயாவை இப்போ வந்து இந்த பப்பாயை வந்து அரைச்சி எடுத்துடலாம் இது வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இந்த பப்பாயை வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த பப்பாயை வச்சு நம்ம ஃபேஷியல் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபேஷியலில் மொத்தம் நாலு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் செகண்டு வந்து ஸ்க்ரப் தேர்டு வந்து மசாஜ் ஃபோர்த்து வந்து ஃபேஷியல் மாஸ்க் இப்போ இந்த பப்பாயை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஃபேஷியல் பண்ண உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்டெப் ஒன் கிளென்சிங் இப்போ கிளென்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம பப்பாயை ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்தினா பால் பால் வந்து நான் காய்ச்சாத பால் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணதால என் ஃபேஸில் இருக்கிற ஆக்னே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இல்லை எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் பால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மைல்டு எக்ஸ்போலேட் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு டீப் கிளென்சர் பண்ணத்துக்கு பால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கிளென்சர் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் அதுக்கடுத்து நீங்கள் வந்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணாவே உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இப்போ இந்த கிளென்சர் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் ஸ்டெப் டூ ஸ்க்ரப் இது ஸ்க்ரப் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க அதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பப்பாயை ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன் வந்து சுகர் சுகர் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா வாரத்தில் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நீங்கள் பண்ணாவே போதும் ஸ்க்ரப் யூஸ் பண்ணதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு எக்ஸ்போரேட் பண்ணோம் டெட் ஸ்கின் செல்ஸுக்கு ரிமூவ் பண்ணி நம்ம உள்ளேருந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவை வச்சுருக்கோம் பிளாக்ஹெட்ஸை ரிமூவ் பண்ணோம் நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாக க்ளோவாக இருக்குதுன்னு இந்த ஸ்க்ரப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் பண்ணாவே போதும் ஸ்டெப் நம்பர் த்ரீ மசாஜ் இப்போ பார்த்தா நம்ம மசாஜ் க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பப்பாயா வந்து ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் பார்த்தா ஹனி ஹனி வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணால் போதும் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹனியை யூஸ் பண்ண நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட் பார்த்தினா ஹனி வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல மாயர் கொடுக்கும் ஆயிலி ஸ்கின் ஆக்னே ஸ்கின் இருக்கோங்க எந்த ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணாலும் அதை ஒன் டேபிள் ஸ்பூன் அணி ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பென் நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணத்துக்கும் பிரைட்டன் பண்ணதுக்கும் ஆக்னே வராமல் தடுக்கிறதுக்கு அணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அணி யூஸ் பண்ணால் தான் ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலி ஆகாது ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும் இந்த மசாஜ் க்ரீம் உங்கள் ஃபேஸில் த்ரீ மினிட்ஸ் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டெப்லேயே வந்து உங்கள் ஸ்கின் சாஃப்டாகவும் ஸ்மூந்தனாகவும் லைட்டனாக இருக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஸ்டெப் நம்பர் ஃபோர் ஃபேஸ் பேக் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பப்பாய் ஆட் பண்ணுறோம் இப்போது நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்தா முல்தானி மெட்டி நீங்கள் எந்த பிராண்டு வந்து முல்தானி மெட்டியும் யூஸ் பண்ணலாம் முல்தானி மெட்டி வந்து நான் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்கள் இருக்க எக்ஸசைஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின் டோனை ஈவனாக வச்சுருக்கோம் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளியராகவும் டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணிடும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா லைட்டனாகவும் பிரைட்டனாகவும் இருக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து மந்த்லி ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னு வந்து நல்லா லைட்டன் பண்ணும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் இந்த ஃபேஷியலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வரும் இதோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்